தமிழ் சினிமாவில் இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு எழுந்திருக்கு அதாவது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு வனிதா விஜயகுமார் அவர்கள் திடீர்னு தற்கொலை முயற்சி அட்ரென் பண்ணியிருக்காங்க இதுதான் எல்லாருக்கும் மிகப்பெரிய பரபரப்பு இந்த விஷயம் இப்போ இணையத்தில் வேகமாக பரவிட்டுருக்கு காரணம் என்ன இவங்க ஏன் அப்போ தற்கொலை பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது வனிதா விஜயகுமார் அவர்கள் விஜயகுமாரோடைய மகள் தான் வனிதா இவங்க தமிழ் சினிமாவில் ஆரம்ப கால கட்டத்தில் விஜயகுடர் சேர்ந்து ஒரு படம் அடித்தாங்க அதற்கு பிறகு இவங்க வந்து பார்த்தோம்னா ரொம்பவுமே சர்ச்சைக்கு பயிர் பண்ணுவாங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க நாலு திருமணம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த நாலு திருமணமே ஒரு சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஒரு ஒருத்தையுமே அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இப்படி நாலு திருமணம் பண்ணி முடிச்சும் கூட இன்னமும் அவங்க அடுத்த திருமணம் பண்ணிக்க எனக்கு ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக சொன்ன ஒரு சில விஷயங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தினுச்சு இப்படி ரொம்பவுமே சர்ச்சைக்கு பெயர் போன வனிதா அவர்கள் கடைசியாக பிக்பாஸ் சிகிச்சையில் மூணாவது சீசனில் அவங்க உள்ளே போனாங்க உள்ளே போய் வெளியில் வர வரைக்கும் பிக்பாஸ் வீட்டையே ஒட்டுமொத்தமாக கலைக்க முடிச்சிட்டாங்க பார்த்து அனைவரும் மிரண்டு போனாங்க வனிதா விஜயகுமார் அவர்கள் இப்படியாப்பட்ட ஒரு நடிகையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்தளவுக்கு வீட்டில் இருக்க எல்லோரையுமே எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்ணுற அளவுக்கு எல்லாருமே கதி கலங்க வச்சுட்டாங்க வனிதா மட்டும் பிக் பாஸ்ல நூறு நாள் வீட்டுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா விஜய் டு டிஆர்பி யாராலுமே அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு மிரண்டு போய் பார்த்தாங்க ஆனால் வனிதா வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது எல்லாருக்குமே சேஃப் கிடையாது அதனாலேயே வனிதாவை டக்குன்னு வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படி அப்போ விட்டு போன அந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக என்னுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மீண்டும் இருக்கும்னு சொல்லி முடிவெடுத்த வனிதா அவர்கள் இப்போ பிக் பாஸ் செவனுக்கு அவங்க மகள் ஜோவிகாவை உள்ள அமைச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் விஜய் டிவியில் கூடிய பிக் பாஸ் வத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரே வீட்டுக்குள்ள ஒரு பதினஞ்சு பேர் நூறு நாள் அடிச்சு வச்சோம் அப்படின்னா அவங்க எப்படிலாம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு மக்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்டுருக்காங்க அதற்காகவே எப்போதுமே செலக்டிவான பீப்புள்ஸ் தான் பிக் பாஸ் உள்ளே அனுப்புவாங்க அதுலேயும் குறிப்பாக வனிதாமல் ஆள்கள் உள்ளே போனாங்க அப்படின்னா சண்டைக்கு பஞ்சமே இருக்காது அதை வச்சு கண்டிப்பாக டிஆர்பியில் நம்பரும் இடத்த பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது விஜய் டிவுடைய மிகப்பெரிய ஒரு ஆணித்தானமான கருத்து அதே மாதிரி தான் இந்த டைம் பிக் பாஸ் செவனாக சூப்பராக ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா பிக் பாஸ் சிக்ஸில் அப்புறம் ஃபைவ்லாம் அந்த அளவுக்கு சரியாக போகலை அதனால் மக்கள் மனதில் ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்குது பிக் பாஸ் ஒன்று ரெண்டு மூணுலாம் வேற லெவலில் போனுச்சுங்க சேம் அதே மாதிரி இந்த டைம் பிக்பாஸ் செவனை சூப்பராக கொண்டு போகணும் அப்போ தான் பிக்பாஸ் மேலே இருக்க அந்த நம்பிக்கை மக்களிடையே போகாது அப்போ தொடர்ந்து இது மாதிரி எபிசோடாக தொடர்ந்து வழங்க முடியும்னு சொல்லி பிக்பாஸ் முடிவு பண்ணி இந்த டைம் வனிதா விஜயகுமாரோடைய மகனான ஜோவிகாவை உள்ளே கொண்டு வர முடி பண்ணாங்க அப்படி உள்ளே கொண்டு போன அவங்க முதல் நாளே மிகப்பெரிய ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு வந்தாங்க அதாவது ஜோவிகா படிக்கவே இல்லை அப்படின்ற விஷயங்கள் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு ஜோவிகா படிப்பில் வீக்கு அந்த விஷயத்தை உள்ளே போன அன்னைக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வந்தாங்க அந்த விஷயம் தெரிஞ்ச பாஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே ஜோவிகாவை ஒரு மாதிரி ஏழனமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் வாரம் எவிக்ஷன்லேயே ஜோவிகா தான் முதல்ல எலிமிட் பண்ண போகிறதா எல்லாருமே ஓட் பண்ணாங்க இப்படி தொடர்ந்து ஜோவிகா பற்றின பேச்சுவார்த்தைகள் அதுவும் குறிப்பாக அவங்க படிக்கவே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே ஏழனமாக பார்க்கறது ஜோவிகாவுக்கு பிடிக்கல அந்த விஷயம் ஜோவிக்காக தெரிஞ்சு எல்லாருமே நம்ம ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படிப்பை வச்சு தான் தன்னை எல்லாமே டேமேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி எல்லாருமே சண்டை போட ஆயிச்சாங்க அதனால அவங்க பயங்கரமான சண்டை ஈடுபட்டு ஒரு சில நேரத்தில் அவங்களால தாங்கிக்க முடியாம திடீர்னு ஒரு சில விபத்த மட்டும் எல்லாம் எடுத்துருக்காங்க அதோட நான் பிக் பாஸ் விட்டு வெளியில் போயிடுறேன் என்னாலுமே இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஸ்ல போயிட்டு கெஞ்சி இருக்காங்க அந்த விஷயம் இப்போதைக்கு வனிதாவுக்கு தெரிய வந்திருக்கு தன் மகள் அங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க தன் மகள் தற்கொலை முயற்சி விடாட்டம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அந்த அளவுக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா யாருமே அதை சொல்லவே இல்லை அதனால் கண்டிப்பாக தன் மகளை உற்பத்தர் யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் அவங்கள கண்டிப்பாக பழி வாங்கி தீர்வுன்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன் மகளை வெளியில் கொண்டு வரதுக்கு வனிதா எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் முடியல முடியாத பாஸ்ல பிக்பாஸில் டீம் பேசியிருக்காங்க என்னுடைய மகள் ஜோவிக்காவது தாச்சுன்னு வெளியில் விட்டுருங்க அவளாங்க இருக்க முடியல ஸோ அவள்கிட்ட எல்லாமே சண்டை போகிறாங்க அவள் ரொம்பவுமே எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க ஏழு நம்ம பார்க்குறாங்க அது எனக்கு பிடிக்கல ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லி கெஞ்சி ஆனா ஆனால் பாஸ் நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு டைம் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் ஆனால் வெளில வரலாம் இல்லைன்னா அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தான் ஆகணும் இது உடைய மிகப்பெரிய ஒரு ரூல்ஸ் ரூல்ஸ்

வெளியாகி அனைவருக்கும் இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி